தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். தொடர்ந்து பல நேயர்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக இந்த மாதிரி குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற முறையில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட்டாக சரிங்களா. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வருடத்துக்கான பெயர்ச்சி கிடையாது. அதனால் இதோட டோட்டலான டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாத காலங்கள் தான். அதில் இன்னும் நீங்கள் ப்ரிசைஸ்டாக சொல்லணும், ப்ரிசைஸ்டானா ஷார்ட்டாக சொல்லணும்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதங்களுக்கு தான் அந்த முழு பலன்கள் கிடைக்குங்கிறத நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஒரு வித்தியாசமாக அந்த இதில் வந்து பிளானட்டோரியல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்படி தான் ஒரு ஷார்ட்டான இது நடக்குது. அதனால் இருப்பினும் நம்ம நேயர்கள் தொடர்ந்து கேட்குறதுனால, ஏன்னா உங்களால் தான் நான் இன்றைக்கி வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் செஞ்சிட்ருக்கோம், உங்களோட ஆதரவுனால தான். ஸோ அதனால் அந்த வகையில் நம்ம கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசிக்கு என்ன நடக்குதுங்கன்னு பார்க்கலாம். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்தான ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சியாரார். இதை வாக்கிய முறைப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா 13ஆம் தேதியும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதியும் திருக்கணித முறைப்படி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 20ஆம் தேதியும் பெயர்ச்சி ஆகிறார். அப்போது அவர் எங்கே ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர வீட்டிலேருந்து கும்ப வீட்டுக்கு ஆகிறார். அப்போது எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அப்போ அந்த ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லிடணும்னா, இவ்வளோ நாள் அந்த தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த எஃபர்ட்ஸுக்கான விஷயங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அது படிப்பாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். இது வந்து ஸ்தான பலத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள ஷார்ட்டான கணக்கு. அடுத்து எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தான பலத்தை விட உங்களுக்கு பார்வை பலம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகளும், நான் சொல்லப்பட்ட காலங்களில் தைரியமான முடிவுகள் இந்த 5 மாதத்தில் எடுக்கக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் உண்டுங்க. அதே போல் உங்கள் பூர்வீக சொத்து, அதே மாதிரி இந்த குலதெய்வ ஆசீர்வாதம், மூதாதையர்களோட ஆசீர்வாதம், பெரியவாளோட ஆசீர்வாதம், இது பரிபூர்ணமாக கிடைக்கிறது மூலமாக நல்ல அனுகூலங்கள், அதே மாதிரி சொத்து பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அன்பர்களே. அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் கூட்டாளிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி உங்கள் மன வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருந்தவங்க கோர்ட் வழக்கு வரைக்கும் போயிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அம்சங்களும் நடக்கும். அதே மாதிரி மறுமணத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் உறுதியாக மறுமணம் நடக்கக்கூடிய அம்சங்களும் கிடைக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்த இதில் வந்து ஒரு குருவால், குருவால்னால் நான் சொல்கிறது வந்து சித்தர்கள், மகாபுருஷர்கள், அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த குருமார்கள் அவர்களோட ஆசீர்வாதத்தோட, அதாவது ஒரு வாத்தியாராக இருக்கலாம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கலை கொடுத்து கற்றுக் கொடுத்தவங்களாக இருக்கலாம், இவங்க மூலமாக நிறைய கலைகள் கற்றுக்கக்கூடிய அம்சங்களும் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். சரி, எல்லாமே நம்ம நன்மையாகவே சொல்கிறோமே அப்படின்னு நினச்சா இதில் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, தேவையில்லாத வந்து கோபங்களை குறைச்சிடணும். இந்த டயத்தில் வந்து ஒரு அதிபுத்திசாலி தனமான சிந்தனைகள் வரும். அதே மாதிரி ஒரு அதாவது எதுக்கு நம்ம பயப்படணுமோ, அஞ்சுவதஞ்சாமை பேதமை அஞ்சுவதஞ்சல் அறிவார் தொழில் அப்படிங்கும் பொழுது, அது எதுக்கு நம்ம பயப்படணுமோ அந்த விஷயத்துக்கு நீங்கள் பயந்துக்கிற ஒரு எதுவுமே யோசித்து செய்கிற விஷயங்களும், அதே போல் ஒரு வம்பு வழக்குகளை நீங்களாக வந்து வம்புழுக்காத தன்மைகள், ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, கத்தி மாதிரி இருப்பீங்க, ரைட்டுனா ரைட்டுப்பீங்க, தப்புனா தப்புன்ட்டு போயிடுவீங்க. இதனாலேயே நீங்கள் நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுருப்பீங்க மேஷராசி அன்பர்களே. அப்படிங்கும் பொழுது அந்த ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல், எதா இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இளைஞ்சி போய் அந்த காரியத்தை சாதிச்சுட்டு பண்ணக்கூடிய அம்சங்களும், அதே மாதிரி ஈகோ இஷ்யூஸ் இல்லாமல் இருந்துக்கிறது, உங்கள் மனைவியோட இருக்கக்கூடிய விஷயங்களில் ஈகோ இல்லாமல் இருந்துக்கிறது, ஏதாவது ஒரு பழைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அதை வந்து மறந்துட்டு நல்லபடியாக இருந்துக்கக்கூடிய தன்மைகளும், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் கிடைக்குதுன்னா அந்த மாற்றத்தை ஏற்றுக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி புது தொழில்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டாளிகள் வந்து நல்ல கூட்டாளிகள் அமைஞ்சாலும்
அதை வந்து ஒரு கரெக்டான ரிட்டர்ன் பேப்பர்ஸ் எழுதி வச்சுக்கிறதும், ஏன்னா நீங்கள் கூட்டாளிகள்னால சில பேர் ஏமாறக்கூடிய அம்சங்களும் உண்டு. அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய அனுகூலங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகானோட வழிபாடை வந்து விடாமல் வியாழக்கிழமை செஞ்சுக்கிறதும், அகத்திய மாமுனிவரோ உங்களுக்கு பிடிச்ச 18 சித்தர்களோட வழிபாட்டில் ஏதோ ஒரு சித்தரோட வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும், அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிவபெருமான மனசார நினச்சிக்கிறதும், அம்பாள மனசார நினச்சிக்கிறதும், சிவ பூஜைகள் பண்ணிகிட்டே வர்றதும் நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அம்சங்களும் டெஃபினட்டாக நடக்க போகிறது. என்றைக்கு வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, மதுரை மீனாட்சி அம்மனோட சந்நிதிக்கு போயிட்டு வர்றது. அங்கே போயிட்டு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க வந்து கிளிப்பச்சை கலரில் இருக்கக்கூடிய பட்டுப்புடவை சாத்திட்டு வர்றது, இல்லை வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அந்த கிளிப்பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியை, அதாவது ஒரு புடவையை சாத்திட்டு வர்றது, அந்த குங்குமத்தை எடுத்துன்னு வந்துடுறது. இந்த குங்குமத்தை எடுத்துன்னு வந்து நீங்கள் நெத்தியில் இட்டுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். இதே மாதிரி தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை எடுத்துக்கிறது. இந்த கொண்டக்கடலையை வந்து வெள்ளிக்கிழமை வந்து எடுத்துகிட்டு, அந்த வெள்ளிக்கிழமையை எடுத்துகிட்டு அந்த வெள்ளிக்கிழமையில் நல்லா ஊற வச்சுட்டு, வெள்ளிக்கிழமையில் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா மாவாக்கி அதை வெந்நீரில் போட்டு நல்லா குழ குழன்னு ஆக்கி அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் போட்டுட்டு அதில் நல்லா வெள்ளந்தட்டி போடுறது. வெள்ளந்தட்டி போட்டுட்டு அதை கொண்டு போய் பசுமாடுக்கு கொடுத்துட்டே வர்றது. இதை நீங்கள் என்ன பண்ணணும், வியாழக்கிழமை நைட்டு தலைமாட்டில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் இதை நீங்கள் பண்ணும்போது இது ஒரு வகையான தாந்திரிக ரீதியான பிரயோகம் கிடைக்கும். இது வந்து தனப்பிராப்தியை உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அன்பர்களே. அதே மாதிரி இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த 12 ராசிகளுக்கும் சரி, இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தையும் எந்த அளவுக்கு பார்க்குது, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிரான்சிஷன் கொடுக்கும், மாற்றங்கள் கொடுக்கும்னு உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம், நான் இது அது இவங்க அவங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ, உங்கள் குடும்ப ஜோதிடரோ இல்லை உங்கள் குடும்ப குருவோ யாராவது இருக்காங்க அவங்களுக்கு ஜோதிடம் தெரிகிற பட்சத்தில், அவங்கக்கிட்டேயும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த காலங்களில் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதையும் நீங்கள் சரி செஞ்சுக்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் பானலிங்கம் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தால் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. நாளை வந்து ரிஷபராசியோட குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.